بسم الله الرحمن الرحيم إسلامية چندني تليب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي أسيد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل الزيت والدهنوا به فإنه من شجرة مباركة صدق رسول الله صلى الله عليه وسلم واسط كانبك پتا نوتي عيمبتي يراود حديثي أبو أسيد رضي الله عنه ورغل أريوي كرارغل كنمني نايكم صلى الله عليه وسلم ورغل كوري نارغل وليو ينّي அதாவது زيتون ينّي روٹيوڈن ساپيدنگل அதனை உடலிலும் தேய்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அதில் அருள்வளம் நிறைந்த பரக்கத் நிறைந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜெய்தூன் ஒலிவ எண்ணெயை உணவுப் பொருட்களுடன் குழம்பாக உட்கொள்வது குறித்து கூறப்பட்டுள்ளதால் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உட்கொள்ளுமாறு பிறருக்கு நபி அவர்கள் அறிவுறுத்தியது அவர்களின் சுய விருப்ப உணர்வை பிரதிபலிக்கிறது. மேலும் அவர்கள் அதனை குழம்பாக பயன்படுத்தியது போல் தெரிகிறது. அவ்வப்போது தேய்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகமாக அடிக்கடி என்ற கருத்தல்ல. இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹிஜாஸ் போன்ற வெப்ப பிரதேசங்களில் இந்த எண்ணெயை தேய்த்துக் கொள்வது உடல் ஆரோக்கியம் பேணும் காரணங்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் குளிர் பகுதிகளில் இது இடையூறு தரும். தலையில் ஆலிவ் எண்ணெயை அதிகம் பூசுவது பார்வைக்கு ஆபத்தாக அமையும் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜெய்தூன் ஆயில் ஒலிவ மரம் மிகுந்த இந்த ஒலிவ எண்ணெய் மிகுந்த பயன் தரும் மரமாக இருப்பதால் அருள்வளம் நிறைந்த மரம் என வர்ணிக்கப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒலிவ எண்ணெய் விளக்கெரிக்க பயன்படுத்தப்படுகிறது. உட்கொள்ளவும் குழம்பாகவும் தலை மற்றும் உடலில் பூசிக்கொள்ளவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தோல் பதப்படுத்தப்படுகிறது. இதன் கட்டைகளும் சக்கைகளும் விறகாக எரிக்கப்படுகின்றன. இதன் ஒவ்வொரு பொருளும் பயன் தரத்தக்கது. இதன் சாம்பலால் பட்டுகள் கழுவப்படுகின்றன. இவ்வுலகிலே முதன் முதலில் முளைத்த மரம் இதுதான். வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பிறகு முதலிலே முளைத்ததும் இம்மரம்தான். இறை தூதர்கள் வாழ்ந்த நபிமார்கள் வாழ்ந்த பகுதிகளிலும் புண்ணிய பூமியிலும் விளைந்தது. இதன் வளத்திற்காக 70 தூதர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவர்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோரும் அடங்குவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், ஒலிவ எண்ணெய் மற்றும் ஒலிவ மரத்தில் அருள்வளம் புரிவாயாக என்று 2 முறை கூறியிருக்கிறார்கள். ஏன் அல்லாவே, சூரத்து 100 24வது அத்தியாயம் 35வது வசனத்திலே தன்னுடைய ஒளியை குறித்து பேசுகின்ற பொழுது அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அருள் என்று துவங்குகின்ற அந்த வசனத்திலே ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தின் அருள்வளம் மிக்க ஜெய்தூன் என்னை அருள்வளம் மிக்க மரத்திலிருந்து பெற்றது என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தினுடைய கீழ் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலை அதனுடைய அருள்வளம் குறித்து தங்களுடைய தப்சீர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. மேலும் இந்த நபிமொழி ஜாமிய திருமதியிலே 1175வது நபிமொழியாகவும் முஸ்னது அஹமதிலும் தாரமியிலும் ஷரஹு சுன்னாவிலும் தப்சீருல் கபீரிலும் முக்தசுர் ஷமாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அருள்வளம் மிக்க பரக்கத் பொருந்திய ஜெய்தூன் எண்ணெயை நாம் ரொட்டியோடு சேர்த்து சாப்பிடுவதோடு நாம் உடல்களிலும்
தேய்த்துக் கொள்வோம். நம்முடைய அன்றாட எண்ணெய் பொருட்களில் அதையும் நாம் எடுத்து பரக்கத்தை பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.